முகாமில் பராமரிக்கப்படும் யானையின் செலவுக்கு அதன் உரிமையாளரிடம் 9 லட்சம் ரூபாய் கேட்ட சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் எம்மார்பாளையம் காப்புக்காட்டில் சுமார் 20 ஹெக்டேர் பரப்பளவில் 2009 முதல் யானைகள் மறுவாழ்வு மற்றும் புத்துணர்வு மையம் செயல்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் இயங்கும் இந்த மையத்தில் தனியாருக்கு சொந்தமான மலாச்சி, ஜமீலா, கோமதி ஆகிய யானைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல திருப்பரங்குன்றம் கோவில் யானை தெய்வானை, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோமதி, காஞ்சிமடத்திற்கு சொந்தமான சந்தியா உள்ளிட்ட யானைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தனியார் யானைகள் அனைத்தும் உரிமையாளர்கள் முறையாக பராமரிக்காததால் நீதிமன்ற உத்தரவின்படி வனத்துறையால் கைப்பற்றப்பட்டவையாகும். இந்நிலையில் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளுக்கான செலவை தருமாறு அதன் உரிமையாளர்களுக்கு ரசீது அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக மலாச்சி யானையின் உரிமையாளர் 7 மாத பராமரிப்பு செலவாக 921,000 ரூபாயை செலுத்த வேண்டுமென வனத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. இதேபோல கடந்த ஆண்டு 63,000 ரூபாயை கேட்டு கடிதம் எழுதியுள்ளது. யானையின் உரிமையாளர் இந்திரா வனத்துறைக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு வளர்ப்பு யானைகள் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு விதிகளின்படி வயது முதிர்ந்த யானையை பராமரித்தால் மட்டுமே உரிமையாளர்களிடம் பணம் வசூலிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இளம் வயது யானைகளை கைப்பற்றிவிட்டு பராமரிப்பு செலவை கேட்பது சட்டவிரோதம் என யானைகள் நல ஆர்வலர் தீபக் நம்பியார் கூறியுள்ளார். Captive elephants guidelines பிரகாரம் 38H and 38I பிரகாரம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டுக்கு அண்டரில் வருது. இது ஸோ இந்த ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டுக்கு அண்டரில் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் இருக்கும்போதும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் இருக்கும்போதும் ஓனர்ஸ்க்கு வந்து பில் அனுப்புறதுன்றது பெரிய தப்பான விஷயம்தான். ஏன்னா இப்போ ஓனர்ஸ்கிட்டேருந்து எலிஃபெண்ட்ஸ் எடுக்கிறதே வந்து அவங்களால பராமரிக்க முடியலன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அதையே எடுத்துட்டு அவங்க கிட்ட மாசா மாசம் பில் அனுப்புறது வந்து அது கரெக்டான அப்ரோச்சே கிடையாது. எம்ஆர்பாளையம் யானைகள் மறுவாழ்வு முகாம் மத்திய மாநில அரசுகளின் அனுமதி இல்லாமலேயே செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள தீபக் நம்பியார் இதனை வனத்துறையே வழக்கு ஒன்றில் ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் விண்ணப்பத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருவதால் மறுவாழ்வு முகாமை மூடக்கோரிய வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் யானை உரிமையாளர்களின் புகார் குறித்து விளக்கம் பெற திருச்சி மாவட்ட வனத்துறை அதிகாரியை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அது முடியவில்லை. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் சதீஷ்.